Hi friends, welcome to Dana Samayil. Naa ungal Dana. Today namba special recipe vandu badam powder. Veetliye paalla kalaki kudikira maadhiri eppadi pandradun paakaporom. Romba romba hygienic avum healthy avum inda badam powder irukum. Mukkiyama padikira kuzhandhaigalukku romba nalladhu. Vaanga friends, video kulla poi inda badam powder eppadi pandradun paakalam. Namba channel-a idhuvarikku subscribe pannalana marakkama keela irukkira red color subscribe button-a press panni subscribe pannikonga. Kudave pakkathula irukka bell icon-a click panna marandradhinga. स्टव ऑन पनी कढ़ाई ले और कप अलग के बादाम पर्प सेत करें और टेबलस्पून अलग के पिस्ता पर्प सेत क्ला और टेबलस्पून अलग के मुंद्री पर्प इप्पो इधर ले पत्ते लंदु और पनंडी ऐला का सेत करें पे इधर ला तीयो नल्ला नंबर रोस पनी ऐड तकनो रोम्बो तीये बिटर कुड़ा दे मिदमाना तील ले बची नल्ला रोस पनी कोंगा பாதாம்ல நிறைய சத்துக்கள் இருக்குங்க புரோட்டீன் விட்டமின் சத்துக்கள் நிறைய அடங்கி இருக்கு அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயி வரணும் இப்போ பாருங்க நல்ல ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆயிருக்கு இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ப்ளேட்ல மாத்திக்கிறேன் ஒரு ப்ளேட்ல மாத்திட்டு இது நல்லா ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும் ஆறட்டும் இப்போ பாதாம் நல்லா ஆறி இருக்கு இப்போ இதில இருந்து நான் கொஞ்சமா பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் எடுத்து வச்சிக்கிறேன் நம்ம பாதாம் பால் குடிக்கும் போது அங்கங்க வாயில கடிபடும் அதனால நம்ம கொஞ்சமா எடுத்து வச்சி தனியா அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல எந்த கப்ல நம்ம பாதாம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல 2 கப் sugar சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு sugar கம்மியா வேணுனா ஒண்ணே முக்கா கப் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன் இப்போ இது கூட கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம்ல இருந்து ஏலக்காவை எடுத்து இதோடவே சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ சக்கரையோட நீங்க ஏலக்கா சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுறோம் இப்போ இதில நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாமை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நைஸா வேணா நைஸா அரைச்சுக்கலாம் இல்ல கொஞ்சம் கோசா வேணனா கோசாவும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு கிண்ணத்துல மாத்திக்கிறேன் இப்போ கிண்ணத்துல மாத்திட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பாருங்க கொஞ்சம் பாதாம் பருப்பு அதை பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கலாம் mix பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம பாட்டல்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ பாதாம் பால் எப்படி பண்றதுன்னு அதோட process பார்க்கலாம் ஒரு கிளாஸ்ல ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க பாதாம் பவுடர்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் இல்லனா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட பாதாம் பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத சுட சுடவும் நீங்க சாப்பிடலாம் சில்லன் வச்சு பாதாம் மில்காவும் குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இத ஏர்டைட் பாட்டல்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வெளியில வெச்சீங்கனா ஒரு மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஃபிரிட்ஜ்ல வெச்சீங்கனா 3 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்மளோட பாதாம் பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடையில கிடைக்கிறதை விட நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹைஜீனிக்காவும் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் டேக் கேர் பை